ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரம் ஐம்பத்தி ஆறு கோக்குள மன்னரை மூவெழுக்கால் ஒரு கூர்ம பூவால் போக்கிய தேவனைப் போற்றும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி ராமானுஜனை அடைந்த பின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே ராஜகுலத்தில் பிறந்து பூமாதி அவளுடைய பிள்ளைகளான மக்களையும் அளவே இல்லாமல் துன்புறுத்தி மன்னிக்க முடியாத தவறுகளை செய்யும் ராஜாக்களை அடியோடு அழித்திட சினம் கொண்டு எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம் அந்த அவதாரத்தை முழுமையாக உணர்ந்து நமக்கு பெருமாளை வழிகாட்டுபவர் இராமானுஜர் இதை அறிந்து தெரிந்து புரிந்தால் வாக்கு வேறு எதையும் பேசாது மனது வேறு எதையும் நினைக்காது பெருமாளை மட்டுமே அனுபவிக்கும் பெருமாளே பூமாதேவிக்கு உதவியது போல் எங்களையும் காத்தருள்வாயாக